இலங்கையில் மாணவர்களுக்கு ஏற்பட உள்ள அபாயம் வைத்தியர் எச்சரிக்கை இலங்கை முழுமையாக திறக்கப்படுவது தொடர்பில் விசேட அறிவித்தல் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு உட்பட்ட நாடுகளில் இலங்கை சீன தூதரகம் தகவல் மற்றொரு கொத்தணி உருவாகும் ஆபத்து ராஜாங்க அமைச்சர் எச்சரிக்கை அரசாங்க ஊழியர்களுக்கு முக்கிய தகவல் மேல் மாகாணத்தில் வேகமாக பரவும் டெல்டா மாறுபாடு மகிந்தவிற்கு சம்பந்த அனுப்பிய அவசர கடிதம் ஈரானில் வெடித்தது வன்முறை மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய போலீசார் மாணவர்கள் இணையத்தின் மூலம் கல்வியில் தொடர்ந்து ஈடுபடுவதால் கண்களில் பிரச்சினைகள் உருவாகும் அபாயம் உள்ளது என கொழும்பு கண் மருத்துவமனையின் சிறப்பு கண் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் திபானி வெவெல்ல தெரிவித்துள்ளார் இணைய வகுப்பின் போது குழந்தைகள் அவ்வப்போது கண் சிமிட்ட வேண்டும் இடைக்கிடையில் வெவ்வேறு திசைகளில் பார்க்க வேண்டும் என்றும் சிறப்பு மருத்துவர் கூறுகின்றார் ஒரு மடிக்கணினி அல்லது தொலைபேசி திரையை நீண்ட நேரம் பார்த்தால் கண்கள் சிமிட்டுவதை நிறுத்தி கண்களை உளர வைத்துவிடும் என்று கூறியுள்ளார் இணைய வகுப்பின் போதும் ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கு ஒருமுறை கண்களை இலகுவாக்கி சுற்றி பார்க்க வேண்டும் என்றும் சிறப்பு மருத்துவர் கூறுகின்றார் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தின் பின்னர் நாட்டை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் மேலும் பத்து தசம் ஐந்து மில்லியன் தடுப்பூசி இலங்கைக்கு கிடைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை எண்பது வீதம் வரையில் நிறைவடைந்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடி காரணமாக செப்டம்பர் மாதத்தில் நாடு முழுமையாக திறக்கப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு உட்பட்ட நாடுகளில் இலங்கையும் இருப்பதாக கொழும்பிலுள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது இலங்கை இந்தியா சீனா உள்ளிட்ட இருபத்தி ஏழு நாடுகள் அமெரிக்க தடைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சீன குளோபல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசிய பிராந்திய சக்தியான இந்தியாவும் ரஷ்யாவிடமிருந்து நானூறு பில்லியன் டாலர் பெறுமதியான ஏவுகணை அமைப்பை வாங்குவது தொடர்பாக அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு ஆளாக நேரிடும் என்று குளோபல் டைம்ஸ் தெரிவித்துள்ளது சீன துணை வெளியுறவு மந்திரி ஜி பெங் மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் வெண்டி வெண்டிஷெர்மன் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நேற்று தொடங்கியது பேச்சுவார்த்தைகளின் சமீபத்திய தகவலுக்கு அமைய பொருளாதார தடைகள் குறித்த செய்திகளை உள்ள சீன தூதரகம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனா ஒருபோதும் உலகில் எந்த நாட்டையும் அடிபணிய வைக்க முயற்சிக்கவில்லை எனவும் எனினும் அமெரிக்கா பல நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுகின்றது என்பதையும் சீன தூதரகம் வலியுறுத்தியுள்ளது நாட்டு மக்கள் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு அமைய பாதுகாப்பாக செயல்படுமாறு இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமனு தெரிவித்துள்ளார் அவ்வாறு செயற்படவில்லை என்றால் எதிர்வரும் வாரங்களில் டெல்டா வைரஸ் பரவல் பாரியளவில் அதிகரிக்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நெருக்கடியான நிலையில் வீதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தும் ஆசிரியர்களில் அதிகமானோரின் உடல் கோவிட் வைரஸ் தொற்றுக்கு எதிராக போதுமான அளவு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஆசிரியர்கள் பாரிய அவதானமிக்க நிலைமையிலேயே உள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் டெல்டா மாறுபாடு நாட்டில் பரவும் இந்த சந்தர்ப்பத்தில் மூன்று நான்கு வாரங்களுக்குள் ஆசிரியர் டெல்டா கொத்தணி ஏற்படும் அபாயம் உள்ளதென அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதற்கு இலங்கையின் முதலாவது டெல்டா கொத்தனி ஆசிரியர்களிடம் இருந்தே ஆரம்பமாகும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் முதல் அரசாங்க ஊழியர்களை வளமை போன்று பணிக்கு அழைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது குறைந்தளவிலான பணியாளர்களுடன் நிறுவன நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாதுள்ளதாக அமைச்சின் செயலாளர் பலர் அறிவித்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்துள்ளது அனைத்து அரசு ஊழியர்களையும் எதிர்வரும் முதலாம் திகதி முதல் மீண்டும் சேவைக்கு அழைப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கலந்துரையாடி அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அரசு நிறுவனங்களின் ஊழியர்கள் தற்போது வாரத்தில் இரண்டு நாட்கள் மாத்திரம் சேவைக்கு அழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மேல் மாகாணத்தில் உள்ள கோவிட் தொற்றாளர்களிடமிருந்து புறப்பட்ட முப்பது வீத மாதிரிகளிலிருந்து டெல்டா மாறுபாடு கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது சுகாதார சேவைகளின் துணை இயக்குநர் வைத்தியர் கேமந்த கேரத் இதனை தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் டெல்டா மாறுபாடு மற்ற வகைகளை விட வேகமாக பரவுகின்றது என்பது தெளிவாகின்றது இந்த மாறுபாடு பரவாமல் தடுப்பது முக்கியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே டெல்டா மாறுபாட்டின் பரவலை கட்டுப்படுத்த மாகாணங்களுக்கு இடையேயான பயண கட்டுப்பாடுகள் மட்டும் பயனுள்ளதாக இருக்காது என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் துணைத் தலைவர் வைத்திய சந்திக்க எபிட கடவு எச்சரித்துள்ளார் எவ்வாறாயினும் கோவிட் பத்தொன்பது மற்றும் டெங்கு ஆகியவை நாடு முழுவதும் ஒரே வேகத்தில் பரவுகின்றன என்று டி சோய்சா மகப்பேறு மருத்துவமனையின் ஆலோசகர் வைத்தியர் பிரியங்கரா ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கோவிட் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியை தாமதமின்றி பெறுமாறு அவர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அரசு ஊழியர்களின் போது தமிழ் மொழியில் பேசத் தெரிந்து மற்றும் எழுத தெரிந்தவர்களை நியமிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொன்னூற்றி ஐந்து வீதமானவர்கள் தமிழ் மக்கள் இருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கும்படியும் சம்பந்தன் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் ஈரானில் குடிநீர் தட்டுப்பாட்டால் வன்முறையில் குதித்த மக்கள் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் ஈரான் நாட்டில் சமீப காலமாக கடும் வெப்பம் நிலவுகின்றது பல இடங்களில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உள்ளது இதனால் நீர்நிலைகளில் தண்ணீர் வற்றிவிட்டது குடிநீர் கிடைக்காமல் மக்கள் தவிக்கின்றார்கள் அரசாங்கத்தாலும் மக்களுக்கு குடிநீர் வழங்க முடியவில்லை எனவே பல இடங்களிலும் மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் அங்குள்ள தெற்கு கொசஸ்டான் பகுதியில் நிலைமை மிக மோசமாக இருக்கின்றது சிறிது கூட தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக மக்கள் தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல இடங்களில் தீவைப்பு சம்பவத்திலும் ஈடுபட்டார்கள் சாலைகளுக்கு குறுக்கே மரக்கட்டைகள் மற்றும் டயர்களை போட்டு தீ வைத்தனர் போராட்டக்காரர்களை அடக்குவதற்கு போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் இதில் ஏராளமானோர் காயமடைந்தனர் மக்கள் அமைதி காக்க வேண்டுமென்று ஈரான் நாட்டு தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆனாலும் கலவரம் பல இடங்களிலும் பரவி வருகின்றது மக்களை அமைதிப்படுத்த முடியாமல் ஈரான் அரசு தடுமாறுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன